முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கிற வேலையிலே பிரியமானவர்களே, அந்த
கத்தருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். முதலாவது உலகம் என்று சொல்லப்படுவது ஆதாம் காலம் முதல் ஜலப்பிரளயத்தில் அழிந்து போன அந்த நோவா காலம் வரை உள்ள உலகம். அந்த உலகம் இப்போது இல்லை, அது அழிக்கப்பட்டது. மறுபடியும் நோவா காலத்துக்கு பிற்பாடு ஜலப்பிரளய காலத்துக்கு பிற்பாடு உள்ள நோவா காலம், அந்த காலத்திலிருந்து இப்பொழுது உள்ள வரை காலங்கள் அனைத்தும் இரண்டாவது உலகமாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஆகவே இந்த உலகத்திலே, அதாவது ஜலப்பிரளய நாட்களுக்கு பிற்பாடு 120 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நிம்ரோ என்கிற மன்னன் ஜலப்பிரளய நாளிலிருந்து கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு பிற்பாடு நிம்ரோ என்கிறதான மன்னன் இந்த பூமியிலே அரசாட்சி செய்ய ஆரம்பித்தான். அவன் தான் இந்த உலகத்தினுடைய முதல் அரசன். பிரியமானவர்களே, இவனுடைய ராஜ்யம் தான் பிரியமான சாத்தானுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம், அந்திகிருஷ்ணுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜ்யம். ஏன் என்பதை பின்னுள்ள அந்த விவரக்க பாடங்களிலே நீ விவரமாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் தானே பூமியிலே அவர் அரசாட்சி செய்தால் அது எப்படி சாத்தானின் ராஜ்யமாக முடியும், அது எப்படி பிசாசின் ராஜ்யமாக முடியும், அது எப்படி அந்திகிருஷ்ணின் ராஜ்யமாக இருக்க முடியும் என்று உங்களுக்குள்ளே கேள்வி எழும்போது நியாயமான கேள்வி தான். இதற்கான விடையை பதிலை பிறகு இந்த தொடர்ச்சியான பாடல்களிலே நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். கிமு 3240 கிமு 3000 இடைப்பட்ட நாட்களிலே இந்த ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யம், இந்த உலகத்திலே இருந்த ஒரு சாம்ராஜ்யம். பிரியமானவர்களே, சரித்திரத்தில் கிக்காமேஷ் என்று சொல்லப்படுகிற இந்த நிம்ரோத் என்கிற இந்த புனை பெயர், இந்த காரண பெயர் கில்காமேஷுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட பெயர். ஆகவே இந்த நிம்ரோத்தை தான் இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிம்ரோத்தை குறித்து ஆதியாகமம் 10 8 9 10 ஆகிய வசனங்களிலேயே நாம் பார்க்க முடியும். மிக 5 6 பார்க்க முடியும். 1-4 1 10 வசனங்களை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 10:9 வசனத்தை நீங்கள் பார்ப்பேன் சொன்னால் இந்த நிம்ரோத்துக்கு அவனுடைய பெயருக்கான ஒரு விளக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கில்காமேஷ் என்ற பெயருக்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால் பலத்த வேட்டைக்காரன். இப்பொழுது அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 10:9 வாசிக்க கேட்கலாம். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். கவனியுங்கள், இந்த நிம்ரோத் அல்லது கில்காமேஷ் என்று சொல்லப்படுகிற இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். கில்காமேஷ் என்றால் பலத்த வேட்டைக்காரன், பலத்த வேட்டைக்காரன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக என்று இங்கே தமிழ் எழுதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? ஏற்கனவே 1 ராஜாக்கள் 17:1 நாம் பார்க்கிறோம் அல்லவா, எலியாவை பற்றி நாம் பார்க்கிறோம் அல்லவா. எலியாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தன்னை குறித்த ஒரு அறிமுகத்தை ஆகாம் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இல்லை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்ற வார்த்தையை போல அல்ல. இங்கே ஆதியாகமம் 10:9 சொல்லப்படுகிற வார்த்தை, சங்கீதம் 23:5 நீங்கள் பார்க்கிறீர்கள் சொன்னால், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பருத்தியை ஆயத்தப்படுத்தி என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார் அல்லவா, அதை போன்ற ஒரு வார்த்தை. அப்படியானால் கர்த்தருக்கு எதிரானவர், கர்த்தருக்கு எதிரான அவருடைய சுத்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய நோக்கத்திற்கும் எதிராக செயல்படக்கூடியவன். நமக்கு தெரியும் பிசாசியா அந்திகிருசியா என்று ஓரளவுக்கு தெரியும். தேவனுடைய நோக்கத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய விருப்பத்திற்கும் மாறாக எதிராக செயல்படக்கூடியவன், ஆன்டி என்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியும், எதிரானவன், பதிலாக செயல்படக்கூடியவன். ஆகவே அதை போல ஒரு மனிதர் தான் இந்த கில்காமேஷ் என்கிற நிம்ரோத். தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய நோக்கத்திற்கும் தேவனுடைய விருப்பத்திற்கும் எதிராக செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். ஆகவே தான் இவனுக்கு இந்த ஆதியாகமம் 10:9 ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அந்த வசனத்தை உள்வதமாக வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல இந்த
எதிராய் செயல்படக்கூடியவன், கர்த்தருக்கு எதிராய் அவன் செயல்பட்டு எதிராய் அவன் வாழக்கூடியவன், தேவ சித்தத்திற்கும் தேவ நோக்கத்திற்கும் எதிராய் செயல்படக்கூடியவன் என்பதை ஒரு வழக்கு சொல்லாதே. கர்த்தர் முன்பாக பலத்த கேட்டேக்காரன் என்கிற ஒரு வழக்கு சொல் உண்டானது என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிம்ரோத் ஒரு பலத்த வேட்டைக்காரன் என்று பார்க்கிறோம் அல்லவா. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இவருடைய அகழ் அந்த ஆராய்ச்சி காரியங்களில் ஈடுபடுகிற வேலையிலே எடுக்கப்பட்ட அந்த மண் சுவடுகள், பிள்ளை ஓடுகள், இவைகளை ஆராய்ச்சி பார்த்து இவன் வாழ்ந்த பாபிலோன் பட்டணத்திலே, பாபேல் பட்டணத்திலே இப்பொழுது இருக்கிற ஈராக் அந்த பகுதியிலே ஆராய்ச்சி செய்து பிரியமானவர்களே அநேக காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இவன் யுத்தத்திற்கு பிரியமானவர்களே வேட்டைக்கு அதிகமாய் பயன்படுத்தியது வில், அம்பு மற்றும் வேல் இவனுடைய ஆயுதங்களாக இருந்தது. வில், வேல், வில் அம்பு இவைகள், வில் அம்பு வேல் இவைகள் இந்த நிம்ரோத்துடைய ஆயுதமாக இருந்தது. இவைகளும் பிற மத வழிபாடுகளிலே அவையிலும் ஜனங்கள் வழிபட்டிருக்கிறார்கள். உதாரணமாக இந்தியாவில் கூட வேலை வழிபடுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே வேலை கூட அவர்கள் வழிபடுகிறார்கள். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து பார்க்கிறவர்களே, வேல் ஆயுதம் நீ நிறைய பேருக்கு வேல் ஆயுதம் ஒரு தெய்வத்தினை பயிரை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இன்றைக்கு இருக்கிறது. வேல் ஆயுதம், இந்த வேல் ஆயுதத்தை தான் அவன் பலத்த வேட்டைக்கு அவன் வேட்டைக்கு அவன் பயன்படுத்தினான். அதனால் ஒரு தெய்வ வழிபாட்டை தமிழ்நாடு ஒரு காலத்தில், ஆந்திரா முழுவதுமாக நிரம்பி இருந்த காலத்தில், திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த சாமி குறித்து பார்க்கும் பொழுது முருகன் கோயில் என்று சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்க முடியும். கையிலே இருந்த ஒரு வேல், பிரியமானவர்களே அந்த வேலை வைத்திருந்த முருகன் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். கந்தன் என்றும் வேலன் என்றும் பிரியமானவர்களே சொல்லப்படுகிற காரியங்கள் ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தோடு ஒப்பிடக்கூடியவைகளாக இருக்கிறது. இவனுக்கு தான் தம்மூஸ் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அதாவது நிம்ரோத்துடைய மனைவியாகிய செமிராமிசுக்கு பிறந்த தம்மூஸை தான். இந்தியாவின் மூலம் இப்படிப்பட்ட வழிபாடுகள் வந்ததாக, பல மத வழிபாடுகள் இப்படி வந்ததாக பார்க்க முடியும். ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது சிந்து போன கைவன் கணவாய் வழியாக வந்த பொழுது இப்படிப்பட்ட மத வழிபாடுகளும் இந்தியாவுக்குள்ளே நுழைந்திருக்கிறது. எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை, இன்னும் பலவிதமான வழிபாடுகளை குறித்து வருகிற நாட்களில் விவரமாக நாம் பார்க்க போகிறோம். உதாரணமாக லிங்க வழிபாடு இது எப்படி வந்தது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிம்ரோத் ஒரு பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகவே இவன் ஜனங்களை அச்சுறுத்திய பயமுறுத்திய அநேக பெரிய பெரிய காட்டு விலங்குகளை இவன் கொன்று குவித்தான். அவன் உடல்களை கொண்டு கொண்டு ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தான். இவைகளினால் ஜனங்கள் அந்த உடல்களை ஆகாரமாக ஜனங்கள் புசித்தார்கள். ஜனங்களுக்கு உணவளிக்கக்கூடியவனாக, ஜனங்களை இந்த துஷ்டம் இருந்தது பாதுகாக்கக்கூடிய ஒரு ரட்சகனாக தன்னை அவன் வெளிப்படுத்துகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு 40:15-24 நீங்கள் வாசிங்க. பொறுமையாக இந்த பகுதி குறித்துக் கொண்டு நீங்கள் வாசிங்க. இந்த வேதபாடத்தின் பிற்பாடு யோபு 40:15-24. இங்கே ஒரு மிருகத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது. அந்த மிருகம் பிரியமானவர்களே முழுவதுமாக
கடைசி 34வது வசனத்துல அலங்காரம் உள்ள ஜீவன்களுக்கு எல்லாம் ராஜா என்று அங்கு ஒரு மிருகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 1வது வசனத்துல மிருகத்தின் பெயர் லிவியாதான் என்று சொல்லப்படுகிற மிருகம், லிவியாதான் என்று சொல்லப்படுகிற மிருகம், அது மாத்திரமல்ல பியமோஸ் என்று சொல்லப்படுகிற மிருகம் இப்பொழுது இல்லை. அது மாத்திரமல்ல இன்னும் அநேக ஆராய்ச்சியாளர்கள் பலவிதமான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட பொழுது பெரிய பெரிய மிருகங்கள் உலகத்திலே வாழ்வதாக இரும்பு கூடுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவையிலே ஒரு விலங்கினுடைய ஒரு ஜீவராசியினுடைய மிருகத்தினுடைய எலும்பை முழுவதுமாக கண்டெடுத்திருக்கிறார்கள். அதனுடைய பெயர் டைனோசரஸ். இப்படிப்பட்ட பெரிய டைனோசரஸ் இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். அதற்கான ஆதாரமாக அந்த எலும்பு கூட்டை அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக 500 ஏக்கர் நிலப்பரப்பிலே கம்போடியாவிலே அங்கோர்வாட் கோவில் என்கிற பெரிய ஒரு கோவில் கட்டப்பட்டது. அங்கோர்வாட் கோவில் அது பெயர். 500 ஏக்கர் நிலப்பரப்பிலே கம்போடியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோவில் அது அங்கோர்வாட் கோவில் என்று சொல்லப்படுகிற கோவில். இது கட்டியது தமிழ் மன்னன் 2nd சூரியவர்மன் என்று சொல்லக்கூடிய தமிழ் மன்னன் இந்த கோவிலை கட்டினதாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த கோவிலுடைய சிற்பங்களிலே டைனோசரஸுடைய சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது. டைனோசரஸ் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட அநேக உயிரினங்கள் இன்றைக்கு இல்லை. இதுக்கு என்ன காரணம்? பிகமோத் போன்ற உயிரினம், லிவியாதானை போன்ற உயிரினம், டைனோசரஸை போன்ற உயிரினம், இன்னும் பலவிதமான ஜனங்களை அச்சுறுத்தக்கூடிய பெரிய பெரிய ராட்சச உயிரினம் இன்றைக்கு இல்லாமல் அழிந்து போனதற்கான காரணம் என்ன என்றால், இந்த பலத்த வேட்டைக்காரனாக நிம்ரோத்தி நிமித்தமாக பிரியமானவர்களே இந்த அழிவு, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டிப்பினுடைய அழிவு ஏற்படுவதற்கு நிம்ரோத் மிகவும் காரணம் உள்ளவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான துணி பிள்ளைகள், மக்களை இப்படி அச்சுறுத்தி பெரிய பெரிய காட்டு மிருகங்களை வேட்டையாடி அவன் கொலை செய்தான். சல பிரளயத்துல பெரிய நோவா பேரணியிலே அநேக ஜீவராசிகள் உள்ளே பிரவேசித்தது. தீட்டு உள்ளவர்கள், தீட்டு இல்லாமல் இல்லாதவர்கள், இப்ப அநேக ஜீவராசி அவர்கள் வெளியே வந்தது. அவைகள் காடுகளிலே போய் வாழ ஆரம்பித்தது. மனிதனும் சமபூமியை தேடி கண்டுபிடித்து பிரியமானவர் அவன் மனிதன் இந்த உலகத்திலே வாழ அவன் பேழையிட்டு இறங்கி அவன் கடந்து போகும்போது அந்த மிருக ஜீவராசியை கடந்து போனது. ஆனால் பல ஜீவராசிகள் இன்றைக்கு இல்லாமல் போனதுக்கான காரணம் இந்த நிம்ரோத் தான். இவன் பலத்த வேட்டைக்காரன் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக இவன் பலத்த வேட்டைக்காரனாக மக்களின் ரட்சகனாக தன்னை காண்பித்தான். உங்களுக்கு தெரியும் மக்களின் ரட்சகர் யார், இந்த உலகத்தின் ரட்சகர் யார்? பிரியமான துரிய பிள்ளைகளை, ஒருமுறை பப்ளிக் எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட உலக ரட்சகர் யார் என்கிற ஒரு கேள்வி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலக ரட்சகர் யார் என்பதை இன்றைக்கு அநேக மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். யோவான் என்ற சுவிசேஷம் 4:42 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த உலக ரட்சகர் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே, தேவன் படைத்த அநேக சிருஷ்டிப்புகளை இவன் அடியோடு அழித்து விட்டான். சரி, அடுத்து இந்த நிம்ரோத்தை குறித்து இன்னும் அடுத்த ஒரு காரியம், முதலாவது அவன் பலத்த வேட்டைக்காரன். தேவத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது போல அநேக குறிப்புகளை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். சில குறிப்புகள் என்ற என்னால் முடிந்த அநேக குறிப்புகளை தொடர்ந்து நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். முதலாவது அவன் பலத்த வேட்டைக்காரன். 2வது தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக செயல்பட முடியும். தேவனுக்கு எதிரான, தேவனுக்கு எதிரான ஆன்டி என்று சொல்லக்கூடிய ஆன்டி கார், தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவன். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 19 கர்த்தர் முன்பாக பலத்த வேட்டைக்காரன் இவனை குறித்து பார்க்கிறோம். இவன் தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவனாக இருந்தான். முதலாவது தேவனின் சிருஷ்டிப்புகளாகிய விசேஷித்த சிருஷ்டிப்புகளை இவன் அழிக்க ஆரம்பித்தான். அடுத்து நோவாவை தேவன் ஆசீர்வதிக்கிறான். இதை ஆதியாகமம் 9:1 வசனத்தை பார்க்க முடியும். இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்க நான் கேட்கலாம். ஆதியாகமம் 9:1
பார்க்கும் பொழுது தேவசித்தம்
தேவ நோக்கம் நிறைவேறுகிறது. பூமி மீதெங்கும் அவர்களை தேவன் சிதறி போகப்படுகிறார். எட்டாவது வசனத்திலே பூமி மீதெங்கும் அவர்களை சிதறி போகப்படுகிறார். பூமியை நிரப்ப வேண்டும், சிதறி போய் அவர்கள் பதவி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்ற தேவனுடைய நோக்கம், தேவனுடைய நோக்கத்திற்கும் தேவனுடைய விருப்பத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் நேர் மாறாக இந்த நிக்ரோ செயல்படக்கூடியவனாக இருந்தான். ரெண்டு காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது அவன் பராக்கிரமசாலி, இரண்டாவது பிரியவன் அவன், முதலாவது அவன் பரத்த வேட்டைக்காரன், இரண்டாவதாக இவன் தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவன், மூன்றாவதாக இவன் பராக்கிரமசாலி. இந்த குறிப்போடு இந்த செய்தி நிறைவு செய்து இதனுடைய கட்டினிவை தொடர்ந்து நாளைய தினத்திலே நாம் பார்க்கலாம். முதலாவது இவன் பலத்த வேட்டைக்காரன், இரண்டாவதாக பிரியமனிதன் தேவ சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவன், மூன்றாவதாக இவன் பராக்கிரமசாலி. இவன் பராக்கிரமசாலி. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 10:8 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பராக்கிரமசாலியானான் 1:10 அவர் உலகில் ஆற்றல் மிக்கவர் ஆனார். அவர் உலகில் ஆற்றல் மிக்கவர் ஆனார் என்று 1:10 சொல்லப்படுது. ஆனால் ஆதியாகமம் 1:8 சொல்லப்படுகிற காரியத்தை ரோமன் கேத்தலிக் பைபிளில் பார்க்கும்பொழுது இவன் தான் முதல் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கினான். இவன் தான் முதல் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கினான். பேராற்றல் கொண்டவனாக இந்த நிம்ரோத்துக்கு இருந்தான். பராக்கிரமசாலியாக இந்த நிம்ரோத்துக்கு இருந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஜனங்களுக்கு தன்னை இவன் ஒரு இரட்சகனாக காட்டு மிருகங்களில் இருந்து ஜனங்களை பாதுகாக்க இரட்சகனாக தன்னை காண்பிக்கிறான். இரண்டாவது தேவ சித்தத்திற்கு விரோதமாக செயல்படுகிறவனாக அவன் தன்னை காண்பிக்கிறான். மூன்றாவதாக பிரியமானவர்களே, அவன் தன்னை ஒரு பலத்த பராக்கிரமசாலியாக ஜனங்களுக்கு அவன் காண்பிக்கிறான். காரணம் இவனை குறித்த சரித்திர ஏடுகளிலே இவனை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இரண்டு பகுதிகளில் இரண்டு தன்மைகள், தெய்வீக தன்மைகளை கொண்டவனாகவும் ஒரு பகுதி அவனுடைய அவனுக்குள்ள இந்த ஒரு பகுதி மனுஷிய தன்மை கொண்டவனாகவும் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. சரித்திர ஏடுகள் இரண்டு பகுதிகள் தெய்வீக தன்மை கொண்டவனாகவும் ஒரு பகுதி மனுஷிய தன்மை கொண்டவனாகவும் சொல்லப்படுகிறது. இதை குறித்து பிறகு நாம் தியானிக்கலாம். இப்பொழுது பிரியமானவர்களே, இவன் உருவத்திலும் செயலிலும் ஒரு வித்தியாசம் உள்ள ஒரு ராட்சச மனுஷனாக இருந்திருக்க வேண்டும் என்று சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏற்கனவே தாவீது வாழ்ந்த காலத்திலே கோலியாத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லவா. ஆகவே இந்த கோலியாத்தை போன்ற ஒரு அரக்கனாக, இந்த கோலியாத்தை போன்ற ஒரு ராட்சச மனுஷனாக, ஒரு பராக்கிரமசாலியாக, பேராற்றல் மிக்க ஒரு மனிதனாக இந்த நிம்ரோத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று அநேக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இன்னும் சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் ஏற்கனவே அநேக ஜெயமுத்திரத்தை கீழே தள்ளினார். அதுல ஒருவர் இசைய 16:12 சொல்லப்படுது. லூசிபர், ஆங்கில வேதாகமத்தில் ஓ லூசிபர் என்று சொல்லப்படுகிறது இந்த பிரதான தூதனை குறித்து. ஆனால் தமிழருக்கான விளக்கம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. லூசிபர் என்ற பெயருக்கான விளக்கம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடுவெளியே என்று லூசிபர் என்ற பெயருக்கான விளக்கம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் ஓ லூசிபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இசைக்கியல் 28:14 ஒரு கேருப்பையும் ஆண்டவர் தள்ளிவிடுகிறார். தேவனுடைய பரிசுத்த நகரத்தில் இருந்து அவனை தள்ளிவிடுகிறார். இந்த கேருப்பு ஒரு தேவதூதன், 4 முகங்களை கொண்ட ஒரு தேவதூதன். பிரியமானவர்களே, கழுகு முகம், சிங்க முகம், மனுஷ முகம், காரை முகம் கொண்ட
ஒவ்வொரு தெய்வத்துடன் அவருடைய ரகங்கள் உண்டு. ஆகவே இப்படிப்பட்ட தெய்வ தூதன் மூலமாக பிரியமானவர்களே, இந்த நிம்ரோத் பிறந்திருக்கலாம் என்பது சில வேத வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் போ, அது ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஆனால் சில வேத வல்லுநர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் கருதுகிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த நிம்ரோத்துமான நாட்களிலே அவருடைய எடுக்கப்பட்டவனுக்குரிய மண்சூடிகளை ஆராய்ந்து பார்க்கிற வேலையிலே அவன் வாழ்ந்த பண்டைய நகரமாக இந்த பாபேலை அகழ்வா ஆராய்ச்சிகளை ஆராய்ச்சி செய்த வேலையிலே பிரியமானவர்களே, அவன் புதைக்கப்பட்ட இடமாகிய மவுண்ட் நிம்ரோத் என்று சொல்லப்படுகிற இடத்தை அவர் ஆராய்ச்சி செய்த வேலையிலே கழுகு முகம் கொண்ட அநேக சிற்பங்களை அவர்கள் பார்க்கிறார்கள், சிங்க முகங்களை பார்க்கிறார்கள். ஒரு மிருகம் இருக்கிறது, அது ரக்கைகள் இருக்கிறது, முகம் மாத்திரம் மனுஷ முகம், சில இடங்களிலே காலை முகம். இவை எல்லாம் ஏற்கனவே ஒரு தேவதூதனுக்கு இருந்தவைகள். அந்த தேவதூதன் கேரு என்று அழைக்கப்பட்ட தேவதூதன் காப்பாற்றுவதற்காக தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தேவதூதன் கீழே தள்ளப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். நான் அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது என்று ஒரு பெருமிதம் உண்டு. நல்லது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுவது நல்லது. பழைய பாடல் ராஜா அபிஷேகம் பண்ணுவார்கள், தீர்க்கதர்சி அபிஷேகம் பண்ணுவார்கள், பிரியமானவர்களே ஆசாரியன் அபிஷேகம் பண்ணுவார்கள். ஆகவே தேவன் இன்றைக்கு கத்திரி பிள்ளைகளை நாம அபிஷேகம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் என்னவோ தெரியவில்லை, மனிதன் அநேக தெய்வங்களை அபிஷேகம் பண்ணக்கூடியவனாய் இன்றைக்கு தெய்வத்தை காட்டிலும் பெரியவனாய் தன்னை காண்பித்துக் கொள்கிறான். இந்த முறைகள் எப்படி இந்த உலகத்தை வந்தது என்று விளங்காத ஒரு புரியாத வீடாகவே இருக்கிறது என்றாலும் இவைகள் பிரியமானவர்களே நாம் தெளிவாக அறிய வேண்டும், தேவன் தான் நம்மை அபிஷேகம் பண்ணக்கூடியவர். ஆகவே இந்த தெய்வ தூதன் மூலமாக உருவாக்கப்பட்டவனாக இந்த நிம்ரோத் இருக்கலாம் என்பது சில வேத பணியுடைய கருத்தாக இருக்கிறது. எப்படி மனுஷனை தான் ஆண்டவர் படைத்தார், மிருகங்களை தான் ஆண்டவர் படைத்தார், பறவைகளை தான் ஆண்டவர் படைத்தார், காட்டு பிள்ளைகள், ஊரும் பிராணிகள், நாட்டு பிள்ளைகள், கடவுள் உயிரினர் இவைகளை தான் ஆண்டவர் படைத்தார், வாத்தினாரை படைத்தார், சில சமயங்கள் மண்ணினால் எடுத்து படைத்திருக்கிறார் என்றால் எப்படி இப்படிப்பட்ட ஒரு ராட்சசம் படைப்பது உலகத்தில் உண்டானது, அதுக்கு சாத்தியமா என்கிற அநேகருக்குள்ளே ஒரு கேள்வி. வெளிப்படுத்த 13:15 வசனத்துல மிருகத்துக்கு ஆவியை கொடுக்கக்கூடிய சத்துவம் கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்க முடியுது. அந்திகிருஷ்ண நாட்களிலே அந்திகிருஷ்ணவாகிய மிருகத்துக்குரிய சுரூபம் பூமியிலே செய்யப்பட்டு கள்ளத்தக்க தர்சி மூலமாக அந்த மிருகத்தை வணங்குவதற்கும் அந்த கள்ளத்தக்க தர்சியை வணங்குவதற்கும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்குவதற்கும் பிரியமானவர்களே மிருகத்தின் சுரூபத்தை வணங்க அதிகாரம் கொடுக்கப்படு, சத்துவம் கொடுக்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே அந்த நாட்களிலே ஏற்கனவே நிலாட்டமாக அவர்கள் காட்டப்பட்டு இருக்கலாம் என கண்மான கத்துரிய பிள்ளைகளை. அடுத்து நாளைய தினத்தில் இன்னும் சுவாரஸ்யமான அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இன்னைக்கு சாத்தானின் சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது பகுதியிலே ஒரு 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவது காரியம் என்ன, இந்த நிம்ரோத் பலத்த வேண்டிய காரணம். இரண்டாவது, இந்த நிம்ரோத் தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய. மூன்றாவது, இந்த நிம்ரோத் என்பவன் பராக்கிரமசாலி. இன்னும் அநேக காரியங்களை நாளை தினத்திலே நாம் கற்றுக்கொள்ள ஒப்புகிறோம். இவன் பிறகு தன்னை சூரிய கடவுளாக தன்னை ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டான், தன் மனைவியாக செவராமிஷை சந்திர கடவுளாக சொல்லிக் கொண்டான். எப்படி இந்த சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு எப்படி உலகத்தின் பல மரங்களுக்குள்ளே வந்தது என்பதை இனி வரக்கூடிய வேதப்பாடுகளிலே கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்துதான் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேதப்பாட சத்தங்களை கேட்டவன் பிள்ளை ஒவ்வொருவரையும் அது கொடுங்களை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். காட்டு கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.